வணக்கம் நேயர்களே, மற்றொரு வணக்கம் தமிழொலியின் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 வெள்ளிக்கிழமை. இன்றும் பலமை போன்றே யாழ் குடாநாட்டிலிருந்து மொழி வந்திருக்கக்கூடிய ஈழநாடு, உதயன், பலம்புரி மற்றும் யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள் மீது எங்கள் கவனத்தை செலுத்தலாம். அதற்கு முன்பாக இன்றைய சிந்தனையாக உயர்ந்த நம்பிக்கைகள் சிறந்த மனிதரை உருவாக்கும் என்கின்ற சிந்தனையை குறிப்பிடுகின்றோம். நீங்கள் வைக்கக்கூடிய, உங்கள் மீது வைக்கக்கூடிய சிறந்த நம்பிக்கைகள் உங்களை ஒரு சிறந்த மனிதராக உருவாக்கும் என்கின்ற சிந்தனையுடன் இந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குவது நெஸ்டமோட். நெஸ்டமோட் அனுசரணையில் அடுத்து வரும் 1 மணி நேரம் யாழ் குடநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளுடன் இணைந்திருங்கள். முதலில் நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகை, ஒமைக்ரோனை எதிர்கொள்ள ஒரே சிறந்த வழி தடுப்பூசியே, மருத்துவ நிபுணர்கள் கூட்டாக தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது ஈழநாடு பத்திரிகையில். அதே போல உதயம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இலங்கையிலும் ஒமிக்ரோன் பரவக்கூடிய அபாய நிலை, தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த கோரிக்கை என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் இன்றைய பலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி, நெடுந்தீவு, அனிலத்தீவு மற்றும் நயினாதீவுக்கான சூரிய மின் திட்டத்தை இடைநிறுத்தியது சீனா, இலங்கைக்கான சீன தூதரகம் ட்வீட் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதேபோல் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வெடிப்புகளின் பின்னணியில் இரகசிய திட்டமா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் விளையாடி அரசை பெற்றவர்களுக்கு சிலிண்டர்களை வெடிக்க வைப்பது பெரிய விடயமல்ல, ஹரின் எம்பி என்பதாக காணப்படுகின்றது இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி. நாங்கள் ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால், அதன் பிரதான செய்தி, ஒமைக்ரோனை எதிர்கொள்ள ஒரே சிறந்த வழியை தடுப்பூசியை, மருத்துவ நிபுணர்கள் கூட்டாக தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. கொரோனா வைரஸின் ஒமைக்ரோன் தெரிவு நாட்டுக்குள் நுழைவதை தடுக்க முடியாது. அதை எதிர்கொள்ள சிறந்த ஒரே வழி தடுப்பூசிகளை விரைவாக பெற்று எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருப்பது என்று மருத்துவ நிபுணர்கள் நேற்று தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவின் தலைவர் மருத்துவர் சந்தீப ஜீவேந்திர, புதிய திரிவுக்கு முகம் கொடுப்பதற்கு பூஸ்டர் டோஸை பெறுவது மிகவும் இன்றியமையாதது என்றார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் மெய்நிகர் வழியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போதே மருத்துவ நிபுணர்கள் இவ்வாறு விடயங்களை தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தில் மேலும் பேசிய மருத்துவர் சந்தீப ஜீவேந்திர, புதிய திரிவுக்கு எதிரான தடுப்பூசியின் செயல்திறன் குறித்த தரவு தற்போது கிடைக்கவில்லை என்றாலும், மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமான விதத்தில் வைத்திருப்பது முக்கியமானது. கொரோனாவை எதிர்கொள்ள தடுப்பூசிகள் உதவின, எனினும் பின்னர் தோன்றிய டெல்டா போன்ற பிற வகைகளுக்கு எதிராக பயனுள்ளதாக இருந்தன. எனவே புதிய திரிவுக்கு எதிராகவும் தடுப்பூசிகள் செயற்படும் என்று நம்புகின்றோம் என்றார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிமா மாலவிகே கூறுகையில், பூஸ்டர் டோஸை சரியாக கையாள்வதன் மூலம் உலகின் பிற நாடுகள் புதிய திரிவை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. இங்கிலாந்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் வழங்க முடிவு செய்துள்ளனர். தடுப்பூசி விரைவாக பெறுவது உங்கள் பொறுப்பு என்றார். இலங்கைக்கு இதுவரையில் 3,58,00,000 டோஸ்கள் கிடைத்துள்ளன. இதில் 3,04,00,000 டோஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 1,40,00,000 டோஸ்களை பெறுவதற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 20,00,000 தடுப்பூசிகள் கிடைத்துள்ளன. மீதமுள்ளவை வாரந்தோறும் கிடைக்கப்படும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் சஞ்சீவ முனசிங்க தெரிவித்தார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது, ஒமைக்ரோனை எதிர்கொள்ள ஒரே சிறந்த வழி தடுப்பூசியை, மருத்துவ நிபுணர்கள் கூட்டாக தெரிவிப்பு என்பதாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற மெய்நிகர் வழியிலான ஊடக சந்திப்பினுடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. அது ஈழநாடு பத்திரிகையுடைய பிரதான செய்தி. நாங்கள் ஈழநாடு பத்திரிகைகளுடைய ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். முதல் பக்கத்தில், ஒமைக்ரோன் திரிவு வைரஸ் இந்தியாவுக்கும் பரவியது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஒமைக்ரோன் மாறுபாட்டின் 2 COVID-19 நோயாளிகள் இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளனர் என்று இந்திய சுகாதார அமைச்சின் நேற்று தெரிவித்துள்ளது. 2 தொற்றாளர்களும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அந்த 20 66 மற்றும் 46 வயதுடையவர்கள் என சுகாதார அமைச்சகத்தின் இணைப்பு செயலாளர் லாப் அகர்வால் செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். அவர்களின் தனியுரிமையை பாதுகாக்க அவர்களின் அடையாளங்களை இப்போது வெளியிட முடியாது என்றும் கூறினார். 2 நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றனர் என்றார். கொரோனா வைரஸின் ஒமைக்ரோன் திரிவு தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்டது. தற்போது கிட்டத்தட்ட 30 நாடுகளில் அந்த திரிவு பரவியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது,
ஒமைக்ரோன் தெரிவு வைரஸ் இந்தியாவுக்கும் பரவியது என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் இன்றைய உள்நாடு பத்திரிகைகள் மேற்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. தீபகத்தில் அமைத்து வரும் சூரிய சக்தி மின் திட்டத்தை இடைநிறுத்தியது சீனா. மூன்றாம் தரப்பில் எழுந்த பாதுகாப்பு கரிசனையே காரணமாம் என்பதாக காணப்படுகின்றது. நெடுந்தீவு, அணிலைத்தீவு, நயினாதீவு பகுதிகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களை அமைக்கும் பணிகளை இடைநிறுத்துவதாக சீனா அறிவித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதரகம் தனது ட்விட்டர் தளத்தில் இந்த தகவலை பதிவிட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டம் சம்பந்தமாக மூன்றாம் தரப்பு ஒன்றிலிருந்து எழுந்துள்ள பாதுகாப்பு கரிசனை கருதி இந்த வேலைத்திட்டம் இடைநிறுத்தப்படுவதாக அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இதே மாதிரியான 12 தீவுகளில் கலப்பு மின் உற்பத்தி மையங்களை அமைக்கும் வேலைத்திட்டம் ஒன்றுக்காக மாலைதீவு அரசாங்கத்துடன் கடந்த 29 தேதி சீனாவின் நிறுவனம் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு, அணிலைத்தீவு, நயினாதீவு ஆகிய இடங்களில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களை சீனா அமைப்பதற்கான வேலைத்திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் இந்தியா தனது கரிசனையை வெளியிட்டதுடன் தமிழ் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையிலேயே சீனா இந்த வேலைத்திட்டத்தை இடைநிறுத்தியுள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது தீபகத்தில் அமைத்து வரும் சூரிய சக்தி மின் திட்டத்தை இடைநிறுத்தியது சீனா. மூன்றாம் தரப்பில் எழுந்த பாதுகாப்பு கிரசனியை காரணமாம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல ஒதியமலை படுகொலை நினைவு நாள் அனுஷ்டிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. முல்லைத்தீவில் இராணுவத்தினராலும் சிங்கள குண்டர்களினாலும் கொல்லப்பட்ட 27 பேரினதும் காணாமலாக்கப்பட்ட 5 பேரினதும் 37 ஆண்டு நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலைக்குள் கடந்த 1984 ஆண்டு டிசம்பர் 2 அதிகாலை விலை புகுந்த இராணுவமும் சிங்கள குண்டர் கும்பலும் அங்கிருந்த இளைஞர்கள் மற்றும் ஆண்களை அங்குள்ள சனசமூக நிலையத்துக்கு வரவழைத்து அவர்களின் ஆடைகளை களைந்து கைகளை கட்டிய பின்னர் அவர்களை சுட்டும் வெட்டியும் கொடூரமாக கொன்றது. இவ்வாறு மிலேச்சத்தனமாக 27 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 5 பேர் பிடித்து செல்லப்பட்டனர். இவர்கள் எங்கே, இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இன்று வரை தெரியாத போதிலும் அவர்களையும் கொல்லப்பட்டவர்களாகவே அவர்களின் உறவினர்கள் கருதுகின்றார்கள். இந்த நிலையில் 32 பேரின் 37 ஆண்டு நினைவு தினமான நேற்று ஒதியமலை சனசமூக நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் உணர்வு பூர்வமாக உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஒதியமலை பிள்ளையார் ஆலயத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக விசிட ஆத்மசாந்தி பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது ஒதியமலை படுகொலை நினைவு நாள் அனுஷ்டிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல தொற்றால் 27 பேர் பலி என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. COVID-19 தொற்றால் நாடு முழுவதிலும் நேற்று முன்தினம் 27 உயிரிழப்புகள் பதிவாகின என்று அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. இதன்படி 30-59 வயதுக்கு இடைப்பட்ட 5 ஆண்கள் 3 பெண்களுமாக 8 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்ட 11 ஆண்களும் 8 பெண்களுமாக 19 பேரும் என 27 பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். இதனால் நாட்டில் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14,399 உயர்வடைந்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது தொற்றால் 27 பேர் பலி என்பதாக கொரோனா தொற்று நிலவரங்கள் தொடர்பிலான நேற்றைய எண்ணிக்கைகளாக இருக்கின்றன. அதேபோல ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பங்கேற்கவில்லை என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தூய நகரம் திட்டத்துக்கு அமைவாக தியாகி அறக்குடையின் நிறுவனர் பாமதேவா தியாகேந்திரனின் உதவியுடன் சீரமைக்கப்பட்ட ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் திறந்து வைக்கப்பட்டது. நேற்று மாலை 5:30 மணிக்கு யாழ்ப்பாணம் மாநகர முதல்வரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவும் சிறப்பு விருந்தினர்களாக தியாகேந்திரன் அர்ஜுனா மற்றும் நிலாயினி தியாகேந்திரனும் கலந்து கொண்டனர். ஆரியகுலத்தின் வரலாற்றை எடுத்துக் கூறும் வகையில் நினைவுகள் 3 மொழிகளிலும் திறந்து வைக்கப்பட்டது. அத்துடன் ஆரியகுலம் என பொறிக்கப்பட்ட எழுத்துரு திரை நீக்கம் செய்யப்பட்டு ஆரியகுலம் மகிழ்வூட்டும் திடல் திறந்து வைக்கப்பட்டது. ஆரியகுலத்தை அழகுபடுத்தும் வேலைத்திட்டத்தை தன் செலவில் முன்னெடுத்த தியாகி அறக்குடையின் நம்பிக்கை பொறுப்பாளர் வாமதேவா தியாகேந்திரனுக்கு அறக்குடை அரசனிடம் நாமம் சூட்டி மாநகர சபையால் மதிப்பளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வான வேடிக்கைகளும் தண்ணீர் விசிறல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மேலும் மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் எவரும் இந்த நிகழ்வில்
பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் நேற்று திறந்து வைக்கப்பட்டது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பங்கேற்கவில்லை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் நேற்றும் இரு சடலங்கள் வடமராட்சியில் ஒதுங்கின, அச்சத்தில் கரையோர மக்கள் என்பதாக காணப்படுகின்றது. வடமராட்சி கடற்பரப்பில் நேற்றும் இரு சடலங்கள் கரையொதுங்கின. கடந்த 6 நாட்களில் யாழ்ப்பாணத்தில் கரையொதுங்கிய 6வது சடலம் இதுவாகும். தொடர்ச்சியாக வடமராட்சியில் கரையொதுங்கிய 5வது சடலம் இதுவாகும். இதனால் அப்பகுதி கரையோர மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்பட்டுள்ளது. நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் வேளையில் பருத்துத்துறை சுப்பிரமணம் பகுதியில் ஒரு சடலம் கண்டறியப்பட்டது. இதேபோன்று வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பூனை தொடுவாய் பகுதியில் நேற்று மாலை ஒரு சடலம் கரையொதுங்கியது. கரையொதுங்கிய இந்த சடலங்கள் பல நாட்கள் கடலில் கிடந்தமையினால் சற்று உருக்குலைந்துள்ளன. இவற்றை மீட்டுள்ள போலீசார் விசாரணைகளை தொடர்ந்தும் வருகின்றனர். இதேபோல கடந்த சனிக்கிழமை வடமராட்சி கிழக்கு மணல்காட்டிலும் வல்வெட்டுத்துறையிலுமாக 2 சடலங்கள் மீட்கப்பட்டன. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நெடுந்தீவில் சடலம் ஒன்று கரையொதுங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை வடமராட்சியில் கிழக்கு வெற்றிலைக்கேணியிலும் ஒரு சடலம் கரையொதுங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது நேற்றும் 2 சடலங்கள் வடமராட்சியில் ஒதுங்கின, அச்சத்தில் கரையோர மக்கள் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பதற்கு காரணம் ஏபிபி உறுப்பினர் சபையில் விளக்கம் என்பதாக அவருக்கு செய்தி காணப்படுகின்றது. இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் இலங்கையில் 12.5 கிலோ நிறை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களில் 9.5 நிறை கொண்ட எரிவாயு மாத்திரமே நிரப்பப்பட்டது. இதன் காரணமாகவே கொள்கலனில் வெற்றிடம் அதிகமானது. அத்துடன் புரோப்பைன் பியூட்டன் கலவைகளும் மாற்றப்பட்ட போது கொள்கலன்களில் உள்ள வெற்றிடங்களின் ஊடாக அழுத்தம் அதிகரித்து சிலிண்டர்களில் கசிவு ஏற்பட்டு வெடிக்கின்றன என ஜேவிபி எம்பியான விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற துறைமுகங்கள் அமைச்சு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் சமையலறையிலேயே பாதுகாப்பு இல்லாத நிலையில் இந்த அரசினால் எப்படி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும்? 12.5 கிலோ நிறை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களில் 9.5 நிறை கொண்ட எரிவாயு மாத்திரமே நிரப்பப்பட்டது. இதன் காரணமாக சிலிண்டர்களில் வெற்றிடம் அதிகமானது. அத்துடன் புரோப்பைன் பியூட்டன் கலவைகளும் மாற்றப்பட்ட போது சிலிண்டர்களில் உள்ள வெற்றிடங்களின் ஊடாக அழுத்தம் அதிகரித்து சிலிண்டர்கள் கசிவு ஏற்படுகின்றது. சிலிண்டர்களில் கலவை மாற்றப்பட்டு நிறையும் குறைக்கப்பட்ட போது அதற்கு ஈடு செய்யும் வகையில் ரெகுலேட்டர்களும் இணைப்பு குழாய்களும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அது செய்யப்படாத காரணத்தினாலேயே இன்று எரிவாயு சிலிண்டர்களில் வெடிப்புகள் ஏற்படுகின்றன. இவ்வாறான நிலையில் இந்த ஆபத்தான விடயம் தொடர்பில் ஜனாதிபதி உடனடியாக செயற்படாமல் 2 வாரங்களில் அறிக்கையை பெற்று தீர்வை கொடுப்பதாக கூறுகின்றார். அதற்குள் பல இடங்களில் எரிவாயு சிலிண்டர் வெடிப்புகள் ஏற்பட்டுவிடும். எனவே சிலிண்டர்களை திருப்ப பெற்று அதற்கு பதிலாக புதிய சிலிண்டர்களை விநியோகிக்க வேண்டும். இதே நேரம் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்கி அதற்கு விசட வரிச்சலுகை வழங்குவதான யோசனைக்கு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான எம்பிக்களை எதிராக வாக்களிக்கவில்லை. எனவே அந்த துறைமுக விற்பனைக்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரும் பொறுப்பேற்க வேண்டும். அன்று அதற்கு எதிராக ஜேபிபி மாத்திரமே வாக்களித்தது. இன்று பெரும்பாலான தோட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படாத போதும் பெருந்தோட்ட பகுதிகளில் இருந்து ஏனைய இடங்களுக்கு குடிநீர் திட்டங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. உரிய வேதனம் கிடைக்காமல் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டுக்கு அதிக அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு குடிநீரையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பதற்கு காரணம் ஜேவிபி உறுப்பினர் சபையில் விளக்கம் என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. அதேபோல எமக்கென்று துறைமுகம் இல்லாத நிலை ஏற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தில் 13 ஏக்கர் காணியை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு $150 மில்லியனுக்கு முதலீடாக வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. தொடர்ந்து துறைமுகத்தின் வளங்களை விற்பனை செய்து வந்தால் எமக்கு என துறைமுகம் இருக்காதென எம்பியான திஸ்ஸ அத்தநாயக்கா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற துறைமுகங்கள் அமைச்சு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் துறைமுகங்கள் தேசிய வருமானத்தின் கேந்திர நிலையங்களாகும். குறிப்பாக கொழும்பு துறைமுகம் தெற்காசியாவில் மிகவும் முன்னணியில் இருக்கின்றது. அது எமது தேசிய வருமானத்துக்கு பெரும் சக்தி.
கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்ய பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியில் இந்த அரசு கிழக்கு முனையத்தை விற்பனை செய்ய முற்பட்ட போது அதற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. அதனால் அரசு அந்த தீர்மானத்திலிருந்து பின்னுக்கு சென்றது. என்றாலும் தற்போது அரசாங்கம் கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்திக்கு என்ன நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதை கூற வேண்டும். கொழும்பு துறைமுகத்தில் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கி $325 மில்லியன் கடன் பெறுவதற்கு அரசு முயற்சி வருகின்றது. அரசிடம் டொலர் பற்றாக்குறை இருந்து வருகின்றமையே இதற்கு காரணம். கிழக்கு துறைமுகத்தின் மொத்த நீளம் 1360 மீட்டர், அதில் 600 மீட்டரை அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. எஞ்சிய பகுதியை விரைவாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எமது கடலை சுற்றி முனையங்கள் உருவாகினால் சர்வதேச ரீதியில் முன்னணியில் இருக்கும் எமது துறைமுகம் இல்லாமல் போகும். இந்த முனையத்துக்கு தேவையான பாரம் தூக்கிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கையை தொடர்ந்தும் தாமதமாகி செல்கின்றது. முனையத்துக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசு பின்வாங்குகின்றது. இந்த முனையத்தை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கா என்ற சந்தேகம் எழுகின்றது. மேலும் அரசு டொலர் பெற்றுக்கொள்வதற்காக எமது வளங்களை முதலீடு என்ற பெயரில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. குறிப்பாக கொழும்பு துறைமுகத்தின் 13 ஏக்கர் காணியை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணியை அபிவிருத்தி செய்து லாபம் பெற்ற நடவடிக்கையை துறைமுகத்துக்கு செய்ய முடியும். அவ்வாறு இருந்தும் $150 மில்லியன் தனியார் நிறுவனத்துக்கு முதலீடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. எந்தவித கேள்வி கோரலும் இல்லாமல் 20% குறித்த தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பதுடன் அதில் 15% தேசிய முதலீட்டாளருக்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த தேசிய முதலீட்டாளர் யார் என்பதை அரசு வெளிப்படுத்தவில்லை. எனவே இவ்வாறு தொடர்ந்து துறைமுகத்தின் வளங்களை விற்பனை செய்து வந்தால் எமக்கு என துறைமுகம் இருக்காது. முதலீடு என்பது வளங்களை விற்பனை செய்வதல்ல. கடந்த அரசுகளும் துறைமுகங்களை அபிவிருத்தி செய்ய வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றது, ஆனால் விற்பனை செய்யவில்லை. அதனால் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் என்பது தங்க பூதம். அதை அபிவிருத்தி செய்து தேசிய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது கொள்ள அரசு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது எமக்கன்று துறைமுகம் இல்லாத நிலை ஏற்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எச்சரிக்கை என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்காவை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்தும் இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி மீதங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இலங்கையிலும் ஒமிக்ரோன் பரவக்கூடிய அபாய நிலை தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த கோரிக்கை என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. இந்தியாவின் கர்நாடக பகுதியில் கொரோனா திரிவான ஒமிக்ரோன் வைரஸ் தொற்று நோய் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கும் அது பரவக்கூடிய சாத்தியம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. எனவே அதனை கையாள்வதற்கான செயற்திட்டங்கள் உடனடியாக வகுக்கப்பட வேண்டும் என்று சுகாதார கொள்கைகளுக்கான நிலையத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் ரவீந்திர ரன்ன எளிய வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒமிக்ரோன் திரிவின் வீரியம் தொடர்பான விஞ்ஞானபூர்வ ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும் வரையிலும் அது பற்றி உலகம் பொதுவான அபிப்பிராயம் ஒன்றுக்கு வரும் வரையிலும் நாம் காத்திருக்க முடியாது. அதனை எதிர்கொள்வதற்கான முன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமாகும். ஒமிக்ரோன் திரிவு குறித்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான தகவல்களை அடிப்படையாக கொண்டு அதனை கையாள்வதற்கான செயற்திட்டங்கள் உடனடியாக வகுக்கப்பட வேண்டும். கொரோனா வைரஸின் ஏனைய திரிபுகளுடன் ஒப்பிடுகையில் ஒமிக்ரோன் திரிபு மிகவும் வீரியம் கூடியது என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை நாட்டின் சனத்தொகையில் பெருமளவானோர் முழுமையாக தடுப்பூசி பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் வெளிநாட்டவர்கள் நாட்டுக்குள் நுழைவதை தடை செய்தல் மற்றும் அவர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மேலும் பலப்படுத்தல் உள்ளடங்களாக பல நடவடிக்கைகளை விரைந்தெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நோர்வேயின் ஒஸ்லோவிலும் ஒமிக்ரோன் கொத்தணி கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது இலங்கையிலும் ஒமிக்ரோன் பரவக்கூடிய அபாய நிலை தடுப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்த கோரிக்கை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல யாழ் நல்லூரிலும் சிலிண்டர் வெடிப்பு என்பதாக மற்றொரு செய்தி இன்றைய உதயம் பத்திரிகையின் மேற்பக்க வலது மேல் மூலையில் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வீடு ஒன்றில் நேற்று எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது. மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது அடுப்பு வெடித்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெரும் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் உட்பட நாடு முழுவதிலும் தினமும் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து வருகின்றன. இதுவரை 50 மேற்பட்ட இத்தகைய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது யாழ் நல்லூரிலும் சிலிண்டர் வெடிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதே போல நேற்றும் 2 சடலங்கள் கரையொதுங்கின என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். வடமராட்சி பருத்தித்துறை கோவளம் பகுதியிலும் மருதங்கனி சுண்டிக்குளம் கடற்கரையிலும் இவ்வாறு உருக்குலைந்த நிலையில் 2 சடலங்கள் நேற்று கரையொதுங்கியதாக நாங்கள் அந்த செய்தியில் பார்த்திருக்கின்றோம். அதே போல உதியமலை படுகொலை உணர்வுபூர்வ நினைவஞ்சலி என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் ஒன்றான உதியமலை பகுதியில் 32 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த சம்பவம் தொடர்பிலான ஒரு நினைவேந்தல் நேற்று நினைவஞ்சலி உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த செய்தியையும் நாங்கள் நேற்கு பார்த்திருக்கின்றோம். அதே போல நேற்று தொற்றாளர்கள் 735 உயிரிழப்புகள் 27 இருந்ததாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கொரோனா தொற்றுடன் தொடர்புபட்டதாக அந்த தகவல்களை அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்டிருக்கின்றது. அதற்கமைவாகவே இவ்வாறு 27 பேர் பலி என்பதாகவும் 735 பேர் தொற்றாளர்களாக இனங்கணப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல கடற்படையினருக்கு காணி வழங்குவதாக கூறவில்லை வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மாதகல் பகுதியில் காணிகளை கடற்படைக்கு வழங்குவதாக நான் ஒருபோதும் கருத்து தெரிவிக்கவில்லை என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்தார். காணி அளவிட வரும் அலுவலர்களுக்கு மக்கள் இடையூறு விளைவித்தால் கைது செய்ய வேண்டி வரும் என்று நேற்று முன்தினம் ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று நிகழ்வு ஒன்றை கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் நான் காணி உரிமையாளர்களுடன் பேச உள்ளேன் என்ற வழியான செய்தி பிழையானது. அதாவது நேற்றே முதன் முதலாக காணி உரிமையாளர்களுடன் நான் நேரடியாக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளேன். காணி உரிமையாளர்களுடன் பேசி காணியின் உறுதிகளை சரிபார்த்து காணி உரிமையாளர்களின் நிலைப்பாடுகளை அறிந்த பின்னரே முடிவுகளை எடுக்க முடியும் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தி கடற்படையினருக்கு காணி வழங்குவதாக கூறவில்லை வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல காணி சுவீகரிப்புக்கு எதிராக 2வது நாளும் போராட்டம் என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. மாதகல் மக்கள் தமது காணி சுவீகரிக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாகவும் நேற்றும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் எமது நிலம் எமக்கு வேண்டும், வடக்கும் கிழக்கும் எமது தாயகம், ஆளுநரே தமிழர்களின் பூர்வீக நிலங்களை அபகரிக்க துணை போகாதே, எமது கடல் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலைமை எமக்கு வேண்டும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களில் இருவரை சந்திப்பதற்காக ஆளுநரின் செயலர் அழைத்ததோடு பின்னர் காணி உரிமையாளர்களை ஆளுநர் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது ஆளுநரின் செயலாளரை சந்தித்த பின்னர் கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் சுரிகாந்தன், ஆளுநரின் செயலாளர் நேற்றைய தினம், அதாவது நேற்று முன்தினம் மக்களை ஆளுநர் சந்திப்பது தொடர்பாக எந்தவித அறிவிப்புகளும் ஆளுநர் செயலகத்தால் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பிரதேச செயலாளரிடம் தொடர்பு கொண்டு நேற்றைய தினம் எதற்காக ஆளுநருக்கு தெரியாது கூட்டத்தை தயார்படுத்தினீர்கள் என்று கேட்டபோது மாவட்ட செயலாளரே குறித்த கடிதங்களை மக்களுக்கு வழங்கி கூட்டத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்குமாறு கூறினார் என்றும், பின்னர் 12:45 மணியளவில் மாவட்ட செயலர் மீண்டும் தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தை இடைநிறுத்துமாறு கூறினார் என்றும் தெரிவித்தார். இந்த போராட்டத்தின் போது காணி உரிமையாளர்களுடன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீவன் திலீசன், வெளி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான சிவனேஸ்வரி, ராஜினி மற்றும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது காணி சுவீகரிப்புக்கு எதிராக 2வது நாளும் போராட்டம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் அடுத்த மற்றொரு செய்தி, மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி புனேயில் விடுதலை, 3 எம்பிக்களுக்கு ஆப்பு என்பதாக காணப்படுகின்றது. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலிக்கு எதிரான வழக்கிலிருந்து அவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டை சட்டத்துக்கு இடமின்றி நிரூபிக்க முடியும் என்று தெரிவித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா அசாத் சாலியை வழக்கிலிருந்து விடுதலை செய்தார்.
சரியா சட்டம் தொடர்பாக அசாத் சாலி தெரிவித்த கருத்துக்கள் சமூகங்களுக்கிடையிலான சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதாக காணப்பட்டது என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2021 மார்ச் மாதம் 16 அன்று கைது செய்யப்பட்ட அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை இந்த வழக்கு நிறைவுக்கு வந்த கையோடு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பானை அனுப்பியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முகமது முசாமில், ஏனந்த வெல்லாவில, நிமல் பியதிச ஆகியோருக்கு இந்த அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது. அசாத் சாலி நீதிமன்றால் நிரபராதி என கூறி இன்று விடுவிக்கப்பட்ட பின்னர் அசாத் சாலியின் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்னம் முன்வைத்த வாதத்தை அடுத்து இந்த அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொய்யான முறைப்பாட்டை வேண்டுமென்றே முறைப்பாட்டாளர்கள் முன்வைத்து அதனூடாக அசாத் சாலியை சுமார் 9 மாதங்கள் சிறைப்படுத்தி தடுத்து வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்னம் மன்றில் சுட்டிக்காட்டினார். அதனை அடுத்து அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி விடுதலை 3 எம்பிக்களுக்கு ஆப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் சுட்டு கொன்று விட்டு அத்துமீறல் என்று கூறுவேன், உதயன் ஊடகவியலாளரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய போலீஸ் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. பருத்தித்துறையில் செய்தி சேகரிக்க சென்ற உதயன் செய்தியாளர் ஒருவரை நீதிமன்ற வாயில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அச்சுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி பருத்தித்துறை போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து ஊடகவியலாளருக்கு துப்பாக்கியை காண்பித்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அச்சுறுத்தினார். இது தொடர்பில் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் 2 பேருக்கிடையே இணக்கத்துடன் முடிக்க போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முயற்சித்த போதும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலையீட்டால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சுலக்சன் என்ற உதயன் ஊடகவியலாளரையே பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி அநாகரிகமாக பேசியுள்ளார். பருத்தித்துறை நீதிமன்றக்கு அருகில் உள்ள தேநீர் கடை உரிமையாளருக்கும் பருத்தித்துறை நீதிமன்ற வாயில் காவல் கடமையில் ஈடுபடும் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்திற்கும் இடையில் முரண்பாடு நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில் பருத்தித்துறை நீதிமன்ற பாதுகாப்பு கடமையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று ஈடுபட்டிருந்தார். அருகில் இருந்த தேநீர் கடைக்கு வருபவர்கள் கடைக்கு அருகில் தமது வாகனங்களை நிறுத்த முற்பட்ட போது அந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்த முடியாதெனவும் நீதிமன்ற உத்தரவு என்றும் கடைக்கு வருபவர்களை அங்கிருந்து அகற்றும் நடவடிக்கையில் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் கடைக்கு வந்த நபர் ஒருவர் கடைக்கு முன்பாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த உள்ளே சென்றபோது அவரிடம் வந்து மோட்டார் சைக்கிளை இடு என போலீஸ் உத்தியோகத்தர் அநாகரிகமாக பேசி நடந்து கொண்டார். அதன்போது குறித்த நபரும் அந்த இடத்தில் வாகனம் நிறுத்த தடை என எந்தவித அறிவித்தலும் இல்லை, வழமையாக இந்த இடத்தில் நாங்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்துகின்றோம், இன்றைக்கு திடீரென வந்து நிறுத்த வேண்டாம் என அநாகரிகமாக என்னிடம் பேச முடியாது என கூறியுள்ளார். இதனையடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அந்த நபர் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று கூறி கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று தடுத்து வைத்தார். நீதிமன்ற காவல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் தனது கடமைகளை கைவிட்டு சென்று இதனை செய்துள்ளார். சிறிது நேரம் போலீஸ் நிலையத்தில் அவரை தடுத்து வைத்த போலீசார் பின்னர் தாங்கள் போலீஸ் பணியில் விடுவிக்கின்றோம் என்று கூறி அவரை விடுவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் அறிந்து கொண்ட ஊடகவியலாளர் அது தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறுவதற்காக குறித்த தேநீர் கடைக்கு சென்றுள்ளார். அதன்போது ஊடகவியலாளரும் கடைக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கடைக்காரரிடம் சம்பவம் தொடர்பில் விசாரிக்க முற்பட்ட போது நீதிமன்ற காவல் கடமையில் இருந்த குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அங்கிருந்து வந்து ஊடகவியலாளருடன் முரண்பட முனைந்துள்ளார். அதன்போது தான் ஊடகவியலாளர் என அடையாளப்படுத்திய போது மோட்டார் சைக்கிளை அந்த இடத்தில் நிறுத்த வேண்டாம் என்றும் அது நீதிமன்ற உத்தரவு என்றும் கூறியுள்ளார். அதற்கு ஊடகவியலாளர் எங்கே மோட்டார் சைக்கிளை நிறுத்துவது என்று கேட்டபோது போலீஸ் நிலையத்துக்குள் நிறுத்துங்கள் என்று கூறியுள்ளார். அதனையடுத்து ஊடகவியலாளர் போலீஸ் நிலையத்துக்குள் மோட்டார் சைக்கிளை கொண்டு சென்று நிறுத்திய போது கடைக்காரனுடன் கதைக்க வேண்டாம், இங்கிருந்து செல்லுங்கள் என அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளார். அதனை செவிசாய்க்காது ஊடகவியலாளர் கடைக்கு சென்றபோது போலீஸ் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்து போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்வேன் என மிரட்டியுள்ளார். அதற்கு ஊடகவியலாளர் தன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சந்திக்கின்றனர் என்று கூறிய போது தனது துப்பாக்கி எடுத்து ஊடகவியலாளரை நோக்கி நீட்டி யாருக்கும் பயப்பட மாட்டேன், போலீஸ் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்தவரை சுட்டேன் என்று கூறுவேன் என மிரட்டியுள்ளார். அதன்போது அங்கு வந்த மற்றைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளரை மிரட்டிய சக போலீஸ் உத்தியோகத்தரை சமரசப்படுத்தியவுடன்
ஊடகவியலாளரை அங்கிருந்து செல்லுமாறும் பொறுப்பதிகாரி காங்கிரஸ் துறை சென்றுள்ளார். அவர் மாலை வேளை இங்கு வந்த பின்னர் வந்து கதைக்குமாறும் கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பிற்பகல் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்த பொறுப்பதிகாரி ஊடகவியலாளரை அழைத்து சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரையும் ஊடகவியலாளரையும் சமரசப்படுத்த முயற்சித்தார். எனினும் சம்பவம் தொடர்பில் அறிந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரி ஊடகவியலாளர் தகவலை பெற்றுக்கொள்ளும் உரிமையை தடுத்தமை மற்றும் அச்சுறுத்தியமை தொடர்பில் முறைப்பாட்டை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை முன்னெடுப்பது போலீசாரின் கடமை என அறிவுறுத்தினர். அதனையடுத்து ஊடகவியலாளரிடமும் பருத்தித்துறை போலீசார் முறைப்பாட்டை பெற்றுக்கொண்டனர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது சுட்டு கொன்றுவிட்டு அத்துமுறல் என்று கூறுவேன் உதயன் ஊடகவியலாளரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய போலீசார் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் ஆரியகுலம் மகள்வூட்டும் திடல் சம்பிரதாயபூர்வமாக திறப்பு என்பதான செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அந்த திறப்பு விழா தொடர்பிலான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கண்டிய நடனத்துடன் பீகாராதிபதியை அழைத்து வந்த ஆளுநர் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. யாழ் ஆரியகுலம் நேற்று மாலை 5:30 மணியளவில் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா ஆரியகுலம் நாகபிகாரை பீகாராதிபதியுடன் கண்டிய நடனத்துடன் நிகழ்வுக்கு வந்தார். ஆரியகுலம் திறப்பு விழாவில் நாகபிகாராதிபதியின் பெயரோ கண்டிய நடன நிகழ்வு தொடர்பிலோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதே போல் கண்டிய நடனத்துக்கும் சபைக்கும் சம்பந்தமில்லை யாழ் மாநகர முதல்வர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. யாழ் ஆரியகுல திறப்பு நிகழ்வுக்கு கண்டிய நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டமை யாழ் ஆரியகுலம் நாகவிகாராதிபதி அழைத்து வரப்பட்டமை ஆகிய சம்பவங்களுக்கும் யாழ் மாநகர சபைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா நிகழ்வுக்கு வரும்போது நாகவிகாராதிபதியுடன் கண்டிய நடனத்துடனேயே நிகழ்வுக்கு வந்திருந்தார். இது தொடர்பில் கேட்டபோதே முதல்வர் மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கண்டிய நடனத்துக்கும் சபைக்கும் சம்பந்தமில்லை முதல்வர் மணிவண்ணன் என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய உதய பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய பலமுறை பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பலமுறை பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக நெடுந்தீவு அநிலைத்தீவு மற்றும் நைனா தீவுக்கான சூரிய மின் திட்டத்தை இடைநிறுத்தியது சீனா. இலங்கைக்கான சீன தூதரகம் ட்வீட் என்பதாக காணப்படுகின்றது. 3 மாவட்டத்துக்குட்பட்ட நெடுந்தீவு அநிலைத்தீவு மற்றும் நைனா தீவு ஆகிய 3 தீவுகளில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் வேலை திட்டத்தை சீனா இடைநிறுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தனது ட்விட்டர் தளத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தி தொடர்பில் ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்துருக்கின்றோம். அதேபோல் ஆரியகுலம் மகிழ்வூட்டும் திடல் திறப்பு என்பதாக புகைப்படங்களுடனும் அது தொடர்பிலான செய்திகள் காணப்படுகின்றன. அந்த செய்திகள் கூட நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடி எங்கள். அதே போல் கொரோனாவினுடைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை 135 என்பதாக காணப்படுகின்றது. நேற்றைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை இவ்வாறு இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. கொரோனா தொற்றுடன் தொடர்புடைய செய்தியையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல் 27 பேர் பலி என்பதாகவும் செய்தி காணப்படுகின்றது. எரிவாயு வெடிப்பு முறைப்பாட்டு இலக்கங்கள் அறிமுகம் என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய பலமுறை பத்திரிகையில் எரிவாயு வெடிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்க பொதுமக்களுக்கு 2 விசேட இலக்கங்கள் தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 011 58 11 9 27 மற்றும் 011 58 11 9 29 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு எரிவாயு தொடர்பான பிரச்சனைகளை அறிவிக்க முடியும் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல் கடினமான தீர்மானங்களை நாட்டுக்காக எடுக்க தயார் பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய பலமுறை பத்திரிகையில் அரசியல் எதிர்காலத்தை அடகு வைத்து கடினமான தீர்மானங்களை எடுக்கும் யுகத்தை அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கு எதிர்தேசி காப்புறுதி பத்திரத்தை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். ஊடகங்களால் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும், எனினும் அரசாங்கத்தை பாதுகாக்க முடியாதென குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் உள்ளவர்களால் அரசாங்கத்தை பாதுகாக்க முடியுமே தவிர ஊடகங்கள் அரசாங்கத்தை பாதுகாக்க முயன்றால் தற்போது வழங்குவதை விட பெரிய காப்புறுதியை வழங்க வேண்டி ஏற்படும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரபலியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு பதிலாக கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய காலத்தையே தமது அரசாங்கம்
எதிர்கொண்டுள்ளதாகவும் அவ்வாறான கடினமான தீர்மானங்களை எடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கடினமான தீர்மானங்களை நாட்டுக்காக எடுக்க தயார் பிரதமர் மகிந்த தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் காணி உரிமையாளர்களுடன் வடக்கு ஆளுநர் சந்திப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. யாழ்ப்பாண மாதகள் பகுதியில் கடற்படையினரின் பயன்பாட்டுக்கென அளவீடு செய்ய முற்பட்ட காணிகள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களை வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். காணி உரிமையாளர் மற்றும் உத்தியோகத்தர்களை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடிய வடக்கு மாகாண ஆளுநர் காணி உரிமம் தொடர்பில் கேட்டறிந்தார். சிலருடைய காணிகளுக்கான சட்ட ரீதியான உரிமங்கள் இல்லாமல் ஆளுநரால் அவதானிக்கப்பட்ட நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் சங்கானை மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர்களை நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கினார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது காணி உரிமையாளர்களுடன் வடக்கு ஆளுநர் சந்திப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் ஜாலில் தொடர்ச்சியாக கரையொதுங்கும் சடலங்கள், நேற்றும் இரு சடலங்கள் கரையொதுங்கின, ஒரு வாரத்தில் ஆறாவது சடலம் என்பதான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது. அதேபோல் இந்திய உயர்மட்ட அரசியல்வாதிகளுடன் நிதியமைச்சர் பசில் கலந்துரையாடல் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்தியாவுக்கு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்றும் உயர்மட்ட அரசியல்வாதிகள் பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்றும் இந்திய நிதியமைச்சர் கலாநிதி நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்ததுடன் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்று பிற்பகல் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலையும் இந்திய பெட்ரோலிய வளத்துறை அமைச்சரையும் அமைச்சர் பசில் ராஜபக்ச சந்தித்துள்ளார். இதேவேளை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று முன்தினம் இந்திய நிதியமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது இந்திய உயர்மட்ட அரசியல்வாதிகளுடன் நிதியமைச்சர் பசில் கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. அதேபோல் ஆசி உயர்ஸ்தானிகளுடன் மாநகர முதல்வர் சந்திப்பு என்பதாக புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் டேவிட் ஹோலி யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் 4 மணிக்கு யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் ஏசிலனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இவை இன்றைய பலமுறை பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்திகளும் இதுகள் பார்வை செலுத்தப் போகின்றோம். தினக்குரல் பத்திரிகையிலும் அதிக அளவிலான செய்திகள் இந்த கேஸ் சிலிண்டர் அதேபோல் கேஸ் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பந்தப்பட்ட செய்திகளும் ஒமிக்ரோன் தொற்று தொடர்பிலான செய்திகளும் அதிக அளவில் இடம்பிடித்திருக்கின்றது. பிரதான செய்தி, வெடிப்புகளின் பின்னணியில் இரகசிய திட்டமா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் விளையாடி அரசை பெற்றவர்களுக்கு சிலிண்டர்களை வெடிக்க வைப்பது பெரிய விடயமல்ல, ஹரின் எம்பி என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் விளையாடி அரசாங்கத்தை பெற்றவர்களுக்கு இந்த எரிவாயு சிலிண்டர்களை வெடிக்க வைப்பது பெரிய விடயமல்ல என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ, எரிவாயு சிலிண்டர்களை வெடிக்க வைப்பதன் பின்னணியில் லிட்ரோ நிறுவனத்தை விற்பதற்கான திட்டம் இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இதனால் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பின் பின்னால் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் துறைமுகம் மற்றும் கப்பற்துறை அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து பேசுகையில், துறைமுகங்கள் நாட்டுக்கு வருமானங்களை கொண்டு வருமிடமாக இருக்கின்றது. நாடுகள் பல 900 மில்லியன் கொள்கலன்களை பயன்படுத்துகின்றது. ஆனால் இலங்கை இன்னும் 30 மில்லியன் கொள்கலன்களையே பயன்படுத்துகின்றது. இதேபோல இலங்கைக்கு வரும் வர்த்தகர்களில் இடைமாறல் கப்பல்கள் ஊடாகவே நடக்கின்றன. வேறு நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களை இங்கு வந்து செல்கின்றன. போட்டிகளுடன் பார்க்கும்போது சீன நிறுவனத்திடம் இருக்கும் துறைமுக நடவடிக்கைகள் மூலம் அதன் லாபம் எங்களுக்கு வருவதில்லை, சீனாவுக்கே செல்லும். அந்த வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் விடயத்தில் பெரும் வட்டியில் கடன் பெற்றிருக்கையில் செய்வதற்கு ஒன்றுமில்லை. கடனால் உகாண்டாவின் விமான நிலையத்தை சீனா பெற்றுக்கொண்டுள்ளது. உலகின் தரப்பட்டியலில் சீனாவின் சென்காய்
துறைமுகமே முதலிடத்தில் உள்ளது. இலங்கை 25வது இடத்தில் இருக்கிறது. இந்நிலையில் சீனாவின் வியாபார உத்தியின்படி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு வராது. சீனாவின் கீழுள்ள ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு செல்லும் நிலைமையை ஏற்படும். தற்போது நாட்டில் எரிவாயு தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கப்பல்கள் மூலமே எரிவாயு வருகின்றது. இந்நிலையில் எரிவாயுவின் புரோப்பைன் அல்லது $40 அதிகமாகும். எரிவாயுவையே கொண்டு வர முடியாத நிலையில் இருக்கும் நாங்கள் ஏன் புரோப்பைன் 50 என்று அதில் உள்ளடக்கி வெடிக்க செய்ய வேண்டும்? கப்பல்களில் இருக்கும் போது காணப்படும் கலவை தொடர்பில் ஏற்றும் போதும் இறக்கும் போதும் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதனால் இங்கு எங்கேயாவது விளையாட்டு செயற்பாடு உள்ளது. அண்மையில் லிட்ரோ நிறுவனம் விலை மதிப்பீடு செய்கின்றது. இதன்படி ஒரு பக்கத்தில் அதனை விற்பதற்கு முயற்சிக்கப்படுவதுடன் மறுபக்கத்தில் எரிவாயுக்கான கேள்விகள் குறைக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் பிறகு மின்சார அடுப்பு ஆகியவற்றுக்கு செல்வதுடன் அரசாங்கத்துக்கு பணம் செலவழிக்காத சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. எல்லாவற்றையும் பெரியது எதுவென்றால் லாபமடைந்த நிறுவனமான லிட்ரோ அவசரமாக மதிப்பீடு செய்யப்படுகின்றது. இது எதற்கு? லிட்ரோவை விற்பதற்கான பாதையை வெட்டுவதற்காகவா? எமது அப்பாவி மக்களின் வீடுகளில் சிலிண்டர்கள் வெடிக்கின்றன. தொழில்நுட்ப பக்கம் தொடர்பில் கதைக்கின்றனர். அவ்வாறு இல்லை, இது உயிருடன் விளையாடும் செயற்பாடாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் விளையாடி அரசாங்கத்தை பெற்றவர்களுக்கு இந்த எரிவாயு சிலிண்டர்கள் வடிப்பது பெரிய விடயமில்லை. இது தொடர்பாக ஆராய்ந்து பாருங்கள். லிட்ரோ நிறுவனத்தை விற்பதற்கு முயலும் விளையாட்டின் ஆரம்பமே எரிவாயு சிலிண்டர்கள் வடிப்பு. இந்த நேரத்தில் அவசரமாக லிட்ரோ தொடர்பில் எதற்கு மதிப்பீடு செய்து கேள்வி மனுக்கோரல் செய்ய வேண்டும்? எரிவாயு சிலிண்டர்கள் வடிக்கும் போது அதற்கான கேள்விகள் குறைவடையும். பணம் உள்ளவர்கள் இலத்திரனியல் உபகரணத்துக்கு செல்லும், மற்றவர்கள் விறகு அடுப்புக்கு செல்ல நேரிடும். இதன் போது எரிவாயுக்காக செலுத்த வேண்டிய தொகை குறைவடையும். ஏழு மூளையின் வேலைதான் சிறந்த மூளை. இவ்வாறு செய்து லிட்ரோவை விற்க வேண்டுமாயின் ஏழு மூளைகள் வேண்டும். ஆகவே எரிவாயு சிலிண்டர் வடிப்பின் பின்னால் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது வெடிப்புகளின் பின்னணியில் இரகசிய திட்டமா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் விளையாடி அரசை பெற்றவர்களுக்கு சிலிண்டர்களை வெடிக்க வைப்பது பெரிய விடயமல்ல, ஹரின் எம்பி என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல வெடிப்புகளுக்கு காரணம் இதுவா? வேதியியலாளர் கலாநிதி பி எல் அரியனந்த கூறுகின்றார் என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் எரிவாயு தரத்துக்கு ஏற்ற வகையில் சிலிண்டரின் வால்வு மற்றும் ரெகுலேட்டர் என்பன தயாரிக்கப்படுகின்றன. எனவே எரிவாயு கலவையில் மாற்றம் ஏற்படுமாயின் இவை வெடிக்கும் ஆபத்து காணப்படுவதாக ஐக்கிய இராச்சியத்தின் வேதியியல் சங்கத்தின் இலங்கை கிளையின் தலைவர் வேதியியலாளர் கலாநிதி பி எல் அரியானந்த தெரிவித்துள்ளார். உலகளவில் எரிவாயு கலவையில் வித்தியாசம் காணப்படுகின்றது. இலங்கையில் எரிவாயு கலவையில் பியூட்டன் 80% புரோப்பேன் 20% காணப்படுகின்றது. இந்நிலையில் அண்மையில் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் எரிவாயு கலவையில் 50:50 என மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்குமாயின் அவற்றின் மூலமான அழுத்தமானது 25% காணப்படுகும். எனவே 80:20 என்ற வாயு கலவை கேட்டு வகையில் உருவாக்கப்பட்ட வால்வு மற்றும் ரெகுலேட்டர் என்பன 50:50 என்ற வாயு கலவை மாற்றத்தினால் வெடிப்புக்குள்ளாகும் நிலை காணப்படுகின்றது. அதேபோல இலங்கையில் விற்பனை செய்யப்படும் மற்றும் பாவிக்கப்படும் இலத்திரனியல் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு தர நிர்ணயங்கள் காணப்படாமையும் பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய தரநிலைகள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தால் அந்நாட்டு மக்கள் பாவிக்கும் சகல உபகரணங்கள் தொடர்பிலும் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு தர நியமங்கள் வழங்கப்படுகின்றன. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் உபகரணங்களுக்கு அவ்வாறானதொரு நிலைமை இல்லை. சிலிண்டர்கள் அதிக அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையிலேயே உருவாக்கப்படுகின்றன. எனவே எரிவாயு சிலிண்டர்களுடன் விற்பனை செய்யப்படும் ரெகுலேட்டர்கள் அதற்கு ஏற்ற வகையிலும் உருவாக்கப்பட்டாலும் வெளியில் கொள்வனவு செய்யப்படும் ரெகுலேட்டர்கள் பெரும்பாலும் தர நியமங்களுக்கு உட்பட்டதாக இருப்பதில்லை. நாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நாமங்களுக்கு மாத்திரமே தர நிலை வழங்கப்படுவதாகவும் இலத்திரனியல் உள்ளிட்ட தரமற்ற பொருட்களை சந்தைக்கு விடுவது மற்றொரு பிரச்சனையாக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இது வெடிப்புகளுக்கு காரணம் இதுவா? வேதியியலாளர் கலாநிதி பி எல் அரியநந்த கூறுகின்றார் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மற்ற ஒரு புகைப்படம் ஒன்று வழியாக இருக்கின்றது.
கேஸ் சிலிண்டர் அடுப்புகள் வெடிப்பதால் அச்சம் காரணமாக பெண்கள் சமையல் அறையில் ஹெல்மெட் அணிந்து சமைக்கும் புகைப்படங்கள் ஊடகங்களில் பரவி வருகின்றது. பலப்பட்டிய வத்துகதிர பிரதேச வீடு ஒன்றில் பெண் ஒருவர் ஹெல்மெட் அணிந்தவாறு சமையலில் ஈடுபடும் காட்சி இதுவாகும் என அந்த செய்தியில் காணப்படுகின்றது புகைப்படத்துடன். அந்த செய்தி அவ்வாறு இருக்கையில் ஒமிக்ரோன் நுழைந்ததா ஓரிரு நாட்களில் தெரியும், இதுவரை நுழையவில்லை என்கின்றார் கலாநிதி சந்திம ஜீவந்தர் என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஒமிக்ரோன் தொற்று தொடர்பிலான செய்தியாக கோவிட் பிறழ்வான ஒமிக்ரோன் வைரஸ் இலங்கைக்குள் நுழைந்ததா என்று ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதன் முடிவுகள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் என்றும் ஸ்ரீ ஜீவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் ஒவ்வாமை பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் வைரஸை எதிர்கொள்ள நாடு தயாரா என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல அதனுடன் இணைந்ததாக ஒமிக்ரோன் நுழைவதை தடுக்க முடியாது பேராசிரியர் நீலிகா மாளவிகே என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. புதிதாக வெளிநாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள கோவிட் பிறழ்வான ஒமிக்ரோன் வைரஸ் நாட்டுக்குள் நுழைவதை கட்டுப்பாடுகளின் மூலம் தடுக்க முடியும் என்று கருதவில்லை என்று ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று அறிவியல் துறையின் பிரதானி பேராசிரியர் நீலிகா மாளவிகே இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இவை நாங்கள் ஏற்கனவே இன்றைய இளநாட பத்திரிகையில் விரிவாக பார்த்த செய்திகள். நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற மெய்நிகர் மூலமான ஊடக சந்திப்பிலேயே இந்த வைத்திய நிபுணர்கள் இந்த விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தியில் பார்த்திருந்தோம். அதேபோல் இலங்கைக்கு வரும் அனைவருக்கும் சோதனை இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் என்பதாக மற்றொரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இன்றைய ஜாலத்தின குரல் பத்திரிகையில் தென்னாப்பிரிக்காவில் தோன்றிய ஒமிக்ரோன் வைரஸ் தெரிவின் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் அனைவருக்கும் PCR பரிசோதனையை முன்னெடுக்கும் நடவடிக்கையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் டாக்டர் பத்மா குணரட்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 60 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசியினை பெறுவது கட்டாயமாகும். ஒமிக்ரோன் கோவிட் தெரிவானது பல நாடுகளுக்கு வேகமாக பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வெளிநாட்டிலிருந்து இலங்கை வரும் சகலருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் டாக்டர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியில் வெளிவந்திருக்கின்றது. அதேபோல ஒமிக்ரோன் நுழைந்தாலும் நாடு மூடப்படாது என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய யாழ்த்தின குரல் பத்திரிகையில் ஒமிக்ரோன் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டை முடக்கினால் மக்களினதும் நாட்டினதும் வெறுமான வழிகளே இல்லாமல் போகும் என்றும் இதனால் நாட்டை முடக்காது சுகாதார ஒழுங்கு விதிகளை பின்பற்றி தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கையை முன்னெடுப்பதே சிறந்ததாக இருக்கும் என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் SH முனசிங்க தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் வைரஸ் எதிர்கொள்ள நாடு தயாரா என்ற துணைப்பொருளில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவரும் இந்த விடயத்தை தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் அசாட்சாலி விடுதலை என்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். முன்னாள் மேல் மாகாண ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அசாட்சாலிக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளிலுமிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் வெளிவந்திருக்கின்றது. அதேபோல 12.5 கிலோ சிலிண்டரில் 9.5 கிலோ வாயுவே உள்ளது என்பதாக JVPயினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜித ஹேரத் தெரிவித்த செய்தியையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். வெற்றிடம் அதிகமாக இருப்பதனாலேயே இந்த வெடிப்புகள் ஏற்படுகின்றன என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவை இன்றைய ஜாலத்தின குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் மீதான பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. இன்றும் வலிமை போன்ற அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோட். அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தில் இன்றும் வலிமை போன்றே உதவிய ஜுனிஸ்டனுடன் விடைபெறும் நான் கனகநாயகம் பரோதியன் மற்றும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.